வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 19 மௌன ரகம் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷீலா எல்லாமே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மனோகர்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் உங்கள் குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், எந்தெல்லாம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு. அப்போனே மனோகர் கேட்குறாரு, நீ இன்னும் கிளம்பலையா, உன்ன தான் கிளம்புன்னு சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோன்னே. அப்புறமா தருண் போய் வருண் கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு எங்கள் அண்ணன் தான் எல்லாமே, அவன் மேலே தான் எனக்கு ரொம்ப பாசம் அப்படின்னு நான் பேசிகிட்டு தான் இருந்திருக்கேனே தவிர, இத்தனை நாளாக உனக்கு இந்த வீட்டில் நடந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்காம விட்டுட்டேன், நான் கண்டுபிடிக்காம விட்டுட்டேன்னு. அப்போ மனோகரும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா கேட்குறாங்க, இவன் எத்தனை நாள் இந்த மாத்திரை சாப்பிட்டானோ தெரியலேன்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு நேற்று தான் இந்த மாத்திரையை கொடுத்தாங்க, நான் அதனால தான் டவுட் வந்து இப்போ கேட்க போனேன், அவர் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இதை சாப்பிட்லன்னு தான் எல்லாருக்கும் நிம்மதியாகுது. இதை கிட்டேனே ஸ்ருதி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஷீலா வந்து வீட்டுக்கு வாசலில் போயிட்டு இருக்கும்போது ஸ்ருதி ஓடி போய் நிப்பாட்டி, நீங்கள் இப்போ எங்கே போக போகிறீங்க, நீங்கள் பேசாமல் கிராண்ட்பா கிட்டே நான் பேசுகிறேன், நீங்கள் பேசாமல் அங்கேயே போயிருங்க, நீங்கள் போய் தனியாக இருக்க வேண்டாம், இவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன், நான் இவளை எப்படியும் பார்த்துக்கிறேன் அப்படின்னே. ஷீலா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா கிளம்பிடுறாங்க. இங்கே என்னாகுது அப்படின்னா, ஷீலா நேராக இங்கே வர்றாங்க ஸ்ருதியோட இவங்க வீட்டுக்கு. அப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, இந்த சக்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் இவளை எப்படியோ போட்டு தொழிலும்னு சொல்லிட்டு எல்லாருமா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வருண் அப்படியே ரொம்ப கவலையில் உடஞ்சி போய் உட்காந்துடுறாரு. இந்த மாதிரி அத்தையே இப்படி பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை, யாரை தான் நம்புறது, யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியலைன்னொடனே. அப்போ சக்தி கேட்குறாங்க, என்ன கூட நம்ப மாட்டிங்களானோடனே, அப்படிலாம் இல்லை, உன்னை பார்த்துக்கிறேன்னு பக்கம் பக்கமாக டயலாக் மட்டும் பேசுவாங்க, ஆனால் நீ தான் என்னை உண்மைக்குமே பார்த்துக்கிற, அது வந்து எனக்கே தெரியுது அப்படின்னோடனே. அப்புறமா சக்தி வந்து வருணை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு நான் உங்கள் கூடவே இருப்பேன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதோடு என்னுடைய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வருண் கேட்குறார் சக்தி கிட்டே, நான் மடியில் படுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சக்தி படுக்க வைக்கிறாங்க. அதோடு என்னுடைய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.